வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம், ஜீவா டுடே. ராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றை சமூக அறிவியல் பாடத்தில் சேர்க்கணும்னு இந்த புதிய கல்விக் கொள்கையில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு விவாதமாயிருக்கு. அது எப்படிங்க மகாபாரதத்தை போய் படிக்கிற பாட சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் சேர்க்கணும்னு இருக்காங்க. அவங்க அதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்தியாங்கிற பேருக்கு பேராக பாரதம்னு பயன்படுத்துங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே பாரதம்ங்கிற விஷயத்தை பதிவு செய்யுங்க, இந்தியாங்கிற பேருக்கு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற பரிந்துரையெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் வந்து பண்டைய அப்படின்னு, அதாவது பழமையானங்கிற இடத்துலலாம் பாரம்பரியம்னு சொல்லுங்கள். அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கதைகள் என்றோ புனைவுகள் என்றோ சொல்லாதீங்க, நிஜத்தில் நடந்ததுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தரணும். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களுடன் அவர்கள் கல்வியில் கல்வியை காவியமயமாக்குவது அப்படிங்கிற விஷயத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வராங்க. இப்படி ஒரு அதிர்ச்சி போய்கொண்டு இருக்கும்போது தான் இன்னொரு சம்பவம் நமக்கு ரெண்டு நாளாக ஒரு ஒன்றரை நாளாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த வீடியோ திருவண்ணாமலையில் 63 நாயன்மார்கள் சிலைகளை பள்ளிக்கூட சீருடையில் பள்ளிக்கூட குழந்தைகள் கொட்டு மலையில் இந்த மழைக்காலத்தில் நனைஞ்சிக்கிட்டே அந்த இதை பண்ணிக்கிட்டு ஆடிட்டு பாடிட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோ காட்சி வருது. குழந்தைங்களை விடுங்க, குழந்தைங்களுக்கு கிளாஸை கட்டடிச்சுட்டு ஒரு நாள் ஜாலியாக வெளியே சுற்றுறதுனா ஜாலியாக தான் இருக்கும். அப்படியே அந்த சிலையை சுமந்துட்டு போங்கன்னா போயிடுவாங்க. இது வந்து கார்த்திகை பிரம்மோற்சவ திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுது அப்படிங்கிறாங்க. திருவிழா நடைபெறுவதிலையோ அந்த மதம் சார்ந்த அந்த பண்டிகை கொண்டாடப்படுவதிலையோ பக்தர்கள் வந்து வணங்குவதிலையோ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுவதிலையோ திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வருவதிலையோ யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாரும் எதுவும் பேசுவதும் கிடையாது. ஆண்டாண்டு காலம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுகிறது, கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மலையில் குழந்தைகளை எப்படி ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்? அந்த குழந்தைகளை யார் யார் விட்டு பிள்ளைங்க அந்த குழந்தைங்க? அரசு பள்ளி மாணவர்கள்னால் அப்போ ஒரு பெர்மிஷன்லாம் யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்லை. அரசு பள்ளி மாணவர்கள்லாம் பெரும்பாலும் ஏழை விட்டு பிள்ளைகளாக தான் இருக்கும். அந்த பிள்ளைகளை கூட்டி போய் இந்த சிலையை சுமந்துருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாயன்மார்கள் சிலையை சுமக்கிறதுக்கு அந்த குழந்தைகளின் பெற்றோர்களிடம் அனுமதி வாங்கினீங்களா? பள்ளி நிர்வாகம் எப்படி இதை அனுமதித்தது? பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிந்து நடந்ததா, இல்லை பள்ளி நிர்வாகத்தை மத அமைப்புகள் இந்த மாதிரியான கலாச்சார அமைப்புகள் நிர்பந்திக்குதா குழந்தைகளை அனுப்புன்னு? அப்போ அந்த அளவுக்கு தான் நடக்குதுன்னா, அப்போ அந்த மாநகராட்சி அங்குள்ள மாவட்ட ஆட்சியர் இவர்கள் என்ன செய்கிறாங்க? இது எப்படி இப்படி ஒரு விஷயம் நடக்கலாம்? ஒரு அரசு பள்ளி, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இப்படி பண்ணிட முடியாதுல்ல. ப்ரைவேட் ஸ்கூலில் நினச்சா பேரண்ட்ஸ் அடுத்த நாள் கேட்பாங்களே, என் பிள்ளைய நேற்று மலையில் நினைய வச்சு நீ இது ஏதோ தூக்கிட்டு போக சொல்லியிருக்கியாமே அப்படின்ட்டு கேட்டிருப்பான். அப்போ யார் வீட்டு பிள்ளைய, எல்லாம் கஷ்டப்படுற வீட்டு பிள்ளைங்கிறதுனால நீங்கள் பாட்டுக்க அவங்கள வந்து ஒரு மத ஊர்வலத்தில் கலந்துக்க வைக்கிறது, நாளைக்கு ஒரு சாதி ஊர்வலத்துக்கு ஆள் பத்தலன்னு கேட்டால் ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளை கூட்டத்துக்கு கேட்பீங்களா? எப்படி அந்த பிள்ளைகளை சுமக்க வச்சிங்க? அது ஒரு குற்றச்சாட்டு. பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற வேலையில் எப்படி அந்த வேலையை செஞ்சாங்க? அப்போ படிக்கின்ற கல்வி பணி அந்த பிள்ளைகளுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. பள்ளி சீருடையில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஒருத்தன் யூனிஃபார்மோட சினிமா தேட்டருக்கு போக வைக்கப்படுவான், ஏன்னா கிளாஸை கட்டடிச்சுட்டு வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ இவங்க கிளாஸை கட்டடிச்சுட்டு தான் இப்படி ஒரு தெருவில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி ஏற்புடையது? அப்போ பள்ளி வளாகத்திற்கு என்ன மரியாதை இருக்குது? ஸ்கூலுன்னு ஒரு கான்செப்டுக்கு என்ன மரியாதைங்கிறது என்னுடைய கேள்வி. ஸ்கூலுங்கிற அமைப்புங்கிறது என்னது? தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், பிடி டீச்சர்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி ஆசிரியர், இத்தனை பேர் எதுக்கு இருக்கிறாங்க? குழந்தைங்க ஒழுக்கமாக வளரணும், ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும், நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும், லேட்டாக வந்தால் லேட் கமர்ஸ்னு சொல்லணும், அவங்கள பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இவ்வளோ விதிகளுடன் தானே இருக்குது ஒரு பள்ளி வளாகம். இதையெல்லாம் தாண்டி ஹெட்மாஸ்டர், உதவி தலைமை ஆசிரியர், பிடி மாஸ்டர், வகுப்பு ஆசிரியர், இவங்க எல்லாரையும் தாண்டி தெருவுக்கு வந்து அந்த குழந்தைங்க வந்து இப்படி மலையில் நனைஞ்சு சுமக்க வச்சுருக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் சிலையை நீங்கள் இது பண்ணுங்கள், கார்த்திகை தீப விழான்னு அவங்க பண்ண வச்சுருக்காங்கன்னா, அப்போ அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் மட்டும் செய்த தவறா? பள்ளிக்கூட நிர்வாகம் இப்படி அனுமதித்ததுன்னா யார் அவர்களிடம் இந்த அனுமதியை கேட்டது? யாரை கேட்டு குழந்தைகளை வந்து நீங்கள் எடுத்தீங்க? அந்த குழந்தைகளோட பெற்றோர் அனுமதி பெற்றீங்களா? பெற்றோரே அனுமதி கொடுத்தாலும் கல்வி சூழலில் கல்வி வளாகத்தில் இருக்க வேண்டிய குழந்தைகள் அந்த நேரத்தில் தெருவுக்கு வந்து நிற்பதும், அது மழை நேரத்தில், எவ்வளவு இது அஃபன்ஸ் பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வெளியே கூட்டி வந்தது தப்பு, கூட்டி வந்து பள்ளிக்கூட சீருடையிலேயே ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்தது அதை விட தப்பு. மூன்றாவது தப்பு அந்த குழந்தைகளை சுமக்க வைத்தது, அது மூன்றாவது தப்பு. அடுத்தது கொட்டு மழை என்றும் பாராமல் நடந்த கொடூரம். இப்போ ஏதோ ஃப்ளூ பரவுது, ஜனவரி வரையும் எச்சரிக்கையாக இருங்க, கொரோனா மாதிரியே கொஞ்சம் மாஸ்க்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப பரவிக்கிட்டு இருக்குது, கோயம்புத்தூர்லாம் ரொம்ப ஆபத்து, இப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில், குழந்தைகளை நோக்கி வைரஸ் காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்க இந்த நிலையில், மழையில் நனைஞ்சாலும் அந்த குழந்தைங்க நனையட்டும், அந்த குழந்தைங்களுடைய ஹெல்த்தை பற்றி எந்தவித கான்சியஸும் அக்கறையும் இல்லாமல் அந்த குழந்தைகளை முழுக்க மழையை நனைய விட்டு இந்த சிலையை தூக்கிட்டு போடா, சாமி சிலையை தூக்கிட்டு போன்னு அந்த குழந்தைகள் சொல்கிறீங்க. குழந்தைகளுக்கு மதம் சாதி கடவுள் வித்தியாசம் தெரியாதுங்க.
அது முஸ்லீம் குழந்தை, கிறிஸ்தவ குழந்தை, இந்து கடவுள்லாம் குழந்தை தெரியும். குழந்தைங்க ஏதோ டீச்சர் சொல்கிறாங்க, பிடி வாத்தியார் சொல்கிறாரு, ஏ ஒரு நாள் நீ கிளாஸ் கட்டுறா, ஃபிசிக்ஸ் பீரியட் கட்டு, சயின்ஸ் பீரியட் கட்டுறா அப்படின்னு ஜாலியாக வந்து பண்ணுங்க. ஸோ குழந்தைகள் அனுமதி பெற்றார்களா பெறலையான்னு தெரியுது. குழந்தைகளெல்லாம் அனுமதி கேட்கறது கிடையாது. டீச்சர் எந்திரிச்சு நின்று டீச்சர் சொன்னால் எந்திரிச்சு நிற்கணும். அது மாதிரி எந்திரிச்சு போய் இதில் போய் தூக்கிட்டு போனால் தூக்கிட்டு போகுங்க. ஸோ குழந்தைகளை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கீங்க? ஒரு 18 வயது நிரம்பாத குழந்தைகளை இப்படியான வேலைகளை செய்ய வைத்தது ஒரு தப்பு. இது குழந்தை உரிமை மீறல். அப்புறம் மதச்சார்பற்ற இடமாக இருக்க வேண்டிய பள்ளி வளாகத்தில் ஒரு மதச்சார்புடைய நிகழ்ச்சியை தெருவில் பொது வழியில் எந்தவித கூச்சமும் இல்லாமல் வந்து பாருங்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? பள்ளி நிர்வாகமா, மாநகராட்சியா, யார் இதை அலோவ் பண்ணால், யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க? அதை விட முக்கியம், யார் உங்ககிட்ட இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை தூக்குங்கன்னு சொன்னாங்க? ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து எடுத்தது வந்து யாரோ ஒருத்தர் தான் இருக்கும். யாரோ ஒரு நபர், ஒரு அமைப்பு எங்கள் இந்த மாதிரி கார்த்திகை திருவிழாவுக்கு குழந்தைகளை தூக்கிட்டு போக வைக்கிறோம்னு சொல்லி அந்த அமைப்பு பேர் என்ன, அந்த அமைப்பின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். யார் வேணாலும் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளி மாணவர்கள்னா அவ்வளவு இலக்காரமா, அவ்வளவு கேவலமா? அரசு பள்ளி மாணவர்கள்னா அவ்வளோ கேவலமா? ஏன்னா படிக்கிறது யார்? சுமை தூக்கும் தொழிலாளியுடைய பிள்ளைங்க படிப்பாங்க, வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய குழந்தை அங்கே படிக்கும். பெரிய லெவலில் ப்ரைவேட் ஸ்கூலுக்கெலாம் போக முடியாத குழந்தைகள் படிக்கிற அந்த இடங்கனால நீங்கள் பாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தானே தூக்குங்க அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறீங்க. வேறு ஏதாவது பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போய் இப்படி குழந்தைகள் தூக்கிட்டு வந்து வெளியே வந்து மலையில் நனையவிட முடியுமா உங்களால்? படிக்கிற எம்எல்ஏ விட்டு பசங்க, எம்பி பசங்க, சினிமா நடிகர் பசங்க, பெரிய பெரிய முதலாளிகள் விட்டு பசங்கள்லாம் படிப்பாங்களே, அந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களில் அந்த குழந்தைகளை வந்து மழையில் உங்களால் நினைய வைக்க முடியுமா? அப்போ இந்த குழந்தைங்க தானேங்கிற இலக்காரம் வந்து இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? முதலில் எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கூடம் தான் முதலில் பொறுப்பு. ஏன் கேளுங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர், இவங்க தயவு செய்து இதுக்கு நீங்கள் பொறுப்பான பதில் தரணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பேரண்ட்டே நீங்கள் தான், நீங்கள் தான் பெற்றோர். ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து ஸ்கூலுக்கு வந்துருச்சுன்னா ஸ்கூலில் இருக்க டீச்சரும் தலைமை ஆசிரியரும் தான் பெற்றோர்கள். பெற்றோர்னால் வெறும் பயாலஜிக்கலாக பெற்றோராக இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய அணுகுமுறை, நடைமுறை, அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு கார்டின் மாதிரி இருந்து எல்லாத்தையும் பண்ணுறது, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர வரையும் ஸ்கூல் தான் பொறுப்பு அந்த குழந்தைக்கு எது ஆனாலும். அப்படி இருக்கிறப்ப எப்படி உங்கள் வளாகத்தை விட்டு அந்த குழந்தைங்க இத்தனை பிள்ளைங்க யூனிஃபார்மோடு வெளியே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் வந்து பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப அச்சமாக இருக்குது. இன்னொரு இடத்துல கோவையில் பார்த்தீங்கன்னா, ஏன் புர்கா போட்டு வர, ஏன் ஹிஜாப் போட்டு வர, ஏன் உங்கள் அப்பா மாட்டுக்கறி கடை வச்சிருக்கிறவர் தானே, அப்போ திமுரு இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போ பள்ளி வளாகத்தில் ரொம்ப வெளிப்படையாக வெறுப்பு அரசியலும் மத உணர்வும் இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இருந்தாலே அதை போக்கக்கூடிய இடம் தான் கல்வி வளாகம். கல்வி வளாகங்கிறது சகோதர சிந்தனை, சமத்துவ சிந்தனை, எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய மனநிலை, நம்மலாம் வந்து இந்த மாதிரி அடுத்தவனுக்கு உதவி செய்யணுங்கிறது, எல்லா மத நம்பிக்கையாளர்களையும் மதிக்கணுங்கிறது, இதை சொல்லித்தர இடம் தான் பள்ளிக்கூடமாகவும் கல்லூரியாகவும் இருக்கணும். ஆஃபீஸு வேலை பார்க்குற இடத்த விடுங்க, அது ஒரு மெச்சூர்டான ஸ்டேஜுக்கு அப்புறம் பண்ணுறது. குழந்தை பருவத்தில் இந்த நல்ல எண்ணங்களை, சகிப்புத்தன்மையை நம் குழந்தைகளுக்கு பரப்பணும். ஆனால் ஆசிரியர்களே வெளிப்படையாக மதத்தின் பேரை சொல்லி, அவங்க அப்பாவுடைய தொழிலை சொல்லி, நீங்களாம் இப்படியா, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை சொல்லி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, கோவப்படுறது, அடிக்கிறதுலாம் அப்போ சக குழந்தைகள் மனநிலையை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ கோவையில் அப்படி ஒரு சம்பவம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலையில் பள்ளிக்கூட குழந்தைகள் மலையில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே வந்து ராமாயணத்தை புதிய கல்வி குறையங்கள் முதல்ல சோசியல் சயின்ஸில் ராமாயணத்தை சொல்லித்தாங்க, இதை கதை என்றோ புனைவென்றோ சொல்லாதீங்க, இதுதான் நமது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லித்தாங்க அப்படின்னு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே பௌத்கீதியை பாடத்திட்டத்தில் சேர்க்கறதுல குஜராத் அரசு முனைப்பாக இருந்தது, அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டுனால அது நடந்துக்கிட்டே இருக்குது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சி செய்யும் போதும் பௌத்கீதையை ராமாயணத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்றது. அப்போ ஒருபுறம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு எப்படியாவது ஒரு இந்துத்துவ ஒற்றை கலாச்சார அமைப்பாக கல்வி வளாகத்தை மாற்றணும், இந்தியாவை மாற்றணும்னா முதல் கல்வி, மாணவர்களிடம் நீங்கள் இந்துத்துவத்தையும், இது ஒரு இந்து நாடு, இது ஒரு இந்து ராஷ்ட்ரா அப்படிங்கிற அந்த மனநிலையை உண்டாக்கணுங்கிறதுல தெளிவாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு போன்ற முற்போக்கான மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. இங்கே அவ்வளோ எளிதாக விருப்ப அரசியலை பாடத்திட்டத்திலேயோ கல்வியிலோ கொண்டு வர முடியாது. அதனால தான் புதிய கல்விக் கொள்கை வரக்கூடாது, புதிய கல்விக் கொள்கை வந்து எங்கள் மாநில கல்விக் கொள்கையை விட பிற்போக்காக தான் இருக்கும், நாங்கள் தான் முற்போக்கு சிந்தனைகளோடு இருக்கோங்கிற அடிப்படையில் நம்ம அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் சுமக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், நாயன்மார்கள் சிலையை தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள், மழை என்றும் பாராதும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைகளை எத்தனை பேருக்கு சளி இருக்குது, இருமல் இருக்குது, ஃபீவர் இருக்குது, வைரல் டெஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணணும் என்னை கேட்டால் முதல்ல. ஏன்னா இந்த மழை தொடர்ச்சியாக வருது, கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குது, கோயம்புத்தூர்லாம் ரொம்ப மோசமாக இன்ஃப்ளூயன் அந்த ஃப்ளூ ஃபீவர் பரவிக்கிட்டு இருக்குங்கிறாங்க, எதுக்கும் மாஸ்க் போட்டுக்கோங்கிறாங்க, வெண்ணி வச்சு குடிங்கன்னு இவ்வளோ தூரம் கவர்மெண்ட் கதறிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே மழையில் குழந்தைகளை திட்டமிட்டு நனைய வச்சு
அவர்களை வந்து அந்த மலை தண்ணியிலே ஓட வச்சு மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவ்வளவு தவறுக்கு மேல் தவறு எப்படி நடத்துகிறாங்க? அப்போ ஒரு ஒரு பள்ளி நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு மதச்சார்பற்ற தன்மை மனநிலை இல்லையா? குழந்தைய ஹெல்த்து மேலே மொதல் அக்கறை இருக்கா? ஒரு மழையில் குழந்தைகள் நடக்க விடலாமா? இதெல்லாம் புரியல. இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் இந்த வீடியோக்கள் வர்றதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிவருது. இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படியாக இருந்தாலும் எந்த அமைப்பு நிர்பந்தம் செய்திருந்தாலும் எதனால் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் மாவட்ட ஆட்சியரும் தயவு செய்து உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகத்தை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தி ஏன் நடந்தது நீங்கள் உடனடியாக விசாரித்தால்தான் இனிமேல் இது போன்ற ஒரு ஒரு மத சார்புடைய இது மாதிரியான விஷயங்கள் அபத்தங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஜீவா டுடேயினுடைய வேண்டுகோளாக இருக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.